அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் இந்த டிஎன்பிசி குரூப் ஃபோரை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேகன்ஸ் வந்து இன்னும் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணுவாங்களா, ஸோ கவுன்சிலிங் மெமோ என்றைக்கு வந்து வெளியாகும், என்ன டேட் வந்து இதற்கு வந்து சொல்லியிருக்காங்க, ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்மோல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஎன்பிசி தேர்வாளர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15,000 வேகன்சி 20,000 வேகன்சி வந்து வேணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கோரிக்கை வந்து பார்த்திங்கன்னா வலுப்பெருத்தும் அவங்களுக்கு வந்து டிஎன்பிசிக்கு வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கட்சி தலைவர்கள், ஸோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பயிற்சி மையங்கள், ஸோ எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கோரிக்கை வச்சது கூட அவங்களுக்கு வந்து தெரியாமல், ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 வேகன்சி தான், வெறும் 70 வேகன்சி தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 70 வேகன்சியை வந்து அவங்க வந்து எவ்வளோ வந்து ஃபில் பண்ண போகிறாங்க, ஸோ எதனால் பார்த்திங்கன்னா இந்த பார்டர் பாஸ் ஆகணும், இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ஏமாற்றத்தில் வந்து எல்லாருமே டிஎன்பிசி தேர்வாளர்களுக்கு எல்லாருமே ஒரு ஏமாற்றத்தை வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த நிலைமையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 1,380 வேகன்சி தான் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த வேகன்சியை இன்க்ரீஸ் பண்ணி வந்து கொடுத்தாங்க இல்லையா. ஸோ அப்பயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க நியூஸ் பேப்பரில் வந்து கீழே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் வந்து ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு அறிவிப்பும் வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இனிமே கூட அவங்க வந்து இந்த வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்த கூட இனிமேல் நம்மளுக்கு வந்து மெமோ லிஸ்ட் வந்து வெளியிடாமல் வந்து இருக்காங்க. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து July 1 இல்லையா, ஸோ இன்றைக்கி வந்து வெளியாகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வெளியிட்டாங்கன்னா ஸோ அடுத்து 1 வீக்கிலே பார்த்திங்கன்னா கலந்தாய்வு வந்து நடைபெறும் அப்படின்னு வந்து வரும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்து கூடிய விரைவில் வந்து இந்த மெமோ லிஸ்ட் வெளியிட்டதான். ஸோ அடுத்து ப்ராசஸே பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெளியிட முடியும். ஸோ அடுத்ததை பார்த்திங்கன்னா நிறைய ப்ராசஸ்கள் வந்து இருக்குது. ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி வந்து அதிகரிக்கிறது வந்து வாய்ப்புகள் இல்லை. ஸோ இருந்தால் கூட பார்த்திங்கன்னா ஒரு 3,000 வேகன்சி வந்து அதிகரிக்கிறது வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரி ஓகே, எனக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.